நாடு முழுவதும் வரும் 23ஆம் தேதி முதல் 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்பப் பெறப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தற்போது 2000 ரூபாய் நோட்டுகள் வைத்திருப்பவர்கள் வங்கிகளில் மாற்றிக்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு ரிசர்வ் வங்கி வேண்டுகோள் விடுத்துள்ளது. நாடு முழுவதும் வரும் 23ஆம் தேதி முதல் 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்பப் பெறப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இருப்பினும் 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லுபடியாகும் என்று தெரிவித்துள்ள ரிசர்வ் வங்கி 2000 ரூபாய் நோட்டுகளை செப்டம்பர் 30ஆம் தேதி வரை பொதுமக்கள் வங்கிகளில் செலுத்தி அந்த மதிப்புக்கான வேறு நோட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் அல்லது தங்கள் கணக்குகளில் டெபாசிட் செய்து கொள்ளலாம் என்றும் ரிசர்வ் வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது. 2000 ரூபாய் நோட்டுகள் கடந்த 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. பொதுவாக ரூபாய் நோட்டுகளின் ஆயுட்காலம் 5 ஆண்டுகள் வரை இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. எனவே புழக்கத்தில் இந்நோட்டுகளின் எண்ணிக்கை மிக குறைவாகவே இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி கூறுகிறது. 2018 மார்ச் 31 நிலவரப்படி 673,000 கோடி ரூபாய் மதிப்பில் 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்தன. ஆனால் அதுவே இந்த ஆண்டு மார்ச் 31 நிலவரப்படி 3,62,000 கோடி ரூபாயாக குறைந்துவிட்டது. இது புழக்கத்தில் உள்ள மொத்த நோட்டுகளில் 10.8% மட்டுமே ஆகும். 500, 200, 100, 50 போன்ற மதிப்பிலான இதர ரூபாய் நோட்டுகள் போதுமான அளவுக்கு பொதுமக்களிடையே புழக்கத்தில் இருப்பதாக ரிசர்வ் வங்கி கூறுகிறது. ஒரே நேரத்தில் ஒருவர் 2000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் 20,000 ரூபாய் அளவுக்கு மட்டுமே செலுத்தி, அதாவது 10 நோட்டுகள் மட்டுமே கொடுத்து அதற்கான தொகையை இதர நோட்டுகளாக பெற முடியும் என்று ரிசர்வ் வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது. ரிசர்வ் வங்கியின் 19 மண்டல அலுவலகங்களிலும் இவ்வசதி செய்யப்பட்டுள்ளது. வங்கிகள் இனிமேல் 2000 ரூபாய் நோட்டுகளை பொதுமக்களுக்கு புழக்கத்தில் விடுவதை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுமாறு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது.